ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக சாமி சிலைக்கு சாமி படங்களுக்கெல்லாம் போடக்கூடிய அளவுக்கு சம்மங்கி பூயும் ரெட் ரோஸையும் வச்சு ரொம்ப ஈஸியாக எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மூணு கண்ணி மட்டும் பூ கட்ட தெரியாதவங்களுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக கட்டி காமிக்கிறேன். ஏன்னா புதுசாக நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பாங்க இல்லைங்களா, அதுக்காக அவங்களும் ஈஸியாக கற்றுக்கிற வகையில் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூ எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்று சுற்றிட்டு நாட் போடுறது பாருங்கள். இந்த மாதிரி சுண்டு விரல் பக்கம் இருக்கிற நூலை மடிச்சுட்டு நாட் போட்டுக்கலாம். அடுத்த கண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக கட்டி காமிக்கிறேன். சம்மங்கி பூ கட்டும்போது எப்பயுமே ரொம்ப இறுக்கமாக முடி போடக்கூடாது. சம்மங்கி பூ வந்து ஒரு நீர் பூங்கிறதுனால கட்டாயி போயிடும் டக்கு டக்குன்னு. அதனால் முடி போடுறதே வந்து கொஞ்சம் லேசாக முடி போடுங்க, கொஞ்சம் இருக்கும் கம்மியாக முடி போட்டுக்கோங்க. அடுத்த கண்ணி பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு கீழ் பக்கமாக ஒரு சுற்று சுற்றிட்டு நாட் போடும்போது பாருங்கள், இந்த மாதிரி சுண்டு விரல் பக்கம் இருக்கிற நூலை மடிச்சுட்டு ஆள்காட்டி விரல் பக்கம் இருக்கிற நூல் அப்படியே கீழ் பக்கமாக லைட்டாக பரதம் மாதிரி, பரதத்துக்கெலாம் கையை சுற்றுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றிட்டு வந்து நாட் போட்டுக்கலாம். அடுத்த கண்ணி பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு கீழ் பக்கமாக ஒரு சுற்று சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி சுண்டு விரலை மடிச்சுட்டு சுண்டு விரல் பக்கம் இருக்கிற ரெண்டு விரலை ஆள்காட்டி விரலை வந்து இப்படி கீழ் பக்கமாக சுற்றிக்கிட்டு வந்து நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மூணு கண்ணி நாலு கண்ணி வச்சு கட்டிட்டு நம்ம இடையிலடையில் ரோஸ் வைக்கும்போது பார்க்குறதுக்கு மாலை மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து ரோஸ் அதிகமாக வச்சு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம், இல்லை சம்மங்கி பூ அதிகமாக வச்சு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம். நான் சொல்லும்போது உங்களுக்கு அவ்வளோக்கு புரியலைன்னா கூட விரலை எந்த மாதிரி வச்சுட்டு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அடுத்து ஒரு மூணு கண்ணி நாலு கண்ணி மறுபடியும் சம்மங்கி பூவே கட்டிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக நெருக்கமாக வேணும் மாலை அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக உருட்டி கட்டினீங்கன்னா நெருக்கமாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள். அடுத்து நான் ஒரு மூணு கண்ணி சம்மங்கி பூ கட்டிக்கிட்டு மறுபடியும் ரோஸ் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கட்டும்போது சம்மங்கி பூ ரோஸும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னா நம்ம ரோஸோட பக்கத்துலேயே நம்ம துளசி, வில்வ இலை, வேப்ப இலை, மறிக்கொழுந்து, சாமிக்கு உகந்த இலைகள் எந்த இலைகள் வேணாலும் நம்ம வச்சு கட்டும்போது இன்னும் கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு கொஞ்சம் நெருக்கமாக கட்டியிருக்கிறேன். இன்னும் இதை விட நெருக்க வேணும்னா கொஞ்சம் உருட்டி உருட்டி கட்டிக்கலாம். நம்ம இலைகள்லாம் வச்சு கட்டும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் தள்ளி தள்ளி கட்டிக்கிட்டோமா பார்க்குறதுக்கு கதம்பம் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரியும் கட்டிக்கலாம். பூ கட்டுறதுலேயே இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஒரு நாளையிலேயே ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் கட்டி பார்த்தோம்னாவே அடுத்த டைம்ல நம்ம ரொம்ப ஈஸியா கட்டி பழகிக்கலாம். சின்ன பசங்க கூட இந்த மெத்தட்ல பூ கட்டும்போது ரொம்ப ஈஸியா கட்டி பழகிக்கலாம். அவ்வளவுதான் பாருங்க, இதே மாதிரி நம்ம ஃபுல்லா கட்டிக்கலாம். வந்து பூ வந்து எவ்வளவு தேவைப்படும்னு பாத்தீங்கன்னா இந்த நான் கட்டற அளவுக்கு கால் கிலோ சம்மங்கி பூவும் கால் கிலோ ரோஸும் இருந்தா போதும். இவ்வளவு நீளத்துக்கு வந்துரும் நல்லா நெருக்கமாவே. இன்னும் நம்ம கூட இலைகள்லாம் வச்சு கட்டும்போது இன்னும் நீளமா கூட வரும். இந்த மாதிரி நம்ம சம்மங்கி பூவும் ரோஸும் வச்சு கட்டிக்கிட்டோமா ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது மூணு நாள் வரைக்கும் வரும். அதே நம்ம துளசி இடையில துளசி வச்சு கட்டிட்டோமா வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிக்க முடியாது, அன்னன்னைக்கு தான் யூஸ் பண்ணிக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது துளசியோட கலர் மட்டும் மாற ஆரம்பிச்சுக்கும். அதனால துளசி வச்சு கட்டுறதுன்னா அன்னன்னைக்கு அப்பப்போ கட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இதே மெத்தடில் நம்ம தலைக்கு வைக்கிற மாதிரியும் பூ கட்டிக்கலாம். நம்ம சம்மங்கி பூவோட காம்பை வந்துட்டு பாதி அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி பெரிய ரோஸ், மாலை கட்டுற ரோஸ் எடுத்துருக்கிறோம். இதுக்கு பதிலாக நம்ம குட்டி ரோஸ், பட்டன் ரோஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, மல்லிகை பூவில் வச்சு கட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரோஸ் கோழி குண்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு சம்மங்கி பூ ஒரு அஞ்சாறு கண்ணி கட்டிட்டு நம்ம ரோஸ் குட்டி ரோஸோ இல்லை கோழி குண்டையோ வச்சு கட்டும்போது பார்க்குறதுக்கு நம்ம வந்து மல்லிகை பூ, காக்கட்டான் பூவெலாம் கட்டி வச்சோமா இந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். அவ்வளோதான், நம்ம லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த அளவுக்கு கட்டிட்டு நூலை கட் பண்ணிடலாம். இந்த மெத்தடில் கட்டும்போது நம்ம சாமி படங்களுக்கு, சாமி சாமி சிலைக்கெல்லாம் போடும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுக்கு பின்னாடி முடி போடுறதுக்கு நூல் வேணும்னா நம்ம நூல் விட்டு கூட கட் பண்ணி முடி போட்டுக்கலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.